என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் விஷயம் மட்டும் சரியா நடக்கணும். அப்படிதானே? என்னடி பண்ணிருக்க முடியும் என்கிட்ட? நீ என்னமா சொன்ன? இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்துறேன்னு சொன்னியா இல்லையா? அதுக்கு நீ என்ன பண்ண? அதுக்குதான் நானே ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான பண்ணேன். ஆனா அந்த கிளாஸ் அப்பா கைக்கு போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லமா. நீ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்காக நான் என்னடி பண்ணல சொல்லு, என்ன பண்ணல? உங்க அப்பாவோட முதல்தாரம் இருக்கால, அதான் என் குடிய கெடுக்க வந்தவ. அவ இந்த மண்டபத்துலதான் சுத்திட்டு இருக்கா. அவ என் கையில சிக்கி மூணு வாட்டி என் கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டா. அவள மட்டும் நான் புடிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, இந்த எங்கேஜ்மெண்ட் ஈஸியா நிறுத்திடலாம். என்னமா சொல்ற நீ? உன்கிட்ட இருந்து அவ எப்படி தப்பிச்சா? சரி, தாத்தா எப்படி அவளை தப்பிக்க விட்டாரு? உனக்கு அது தேவையில்லை, அது விடு. இப்ப அந்த கஸ்தூரிய புடிச்சு அவ பொண்ணு மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுகிட்டு அவளை கொன்னுட்டோம்னு வச்சுக்கோ, இந்த பட்டிக்காடு அன்பரசி அவரோட மூத்த வாரிசு இல்லன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நாம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நிச்சயதார்த்தத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. அம்மா, நான் கேக்குறேன்னு சும்மா உன் இஷ்டத்துக்கு நீ அடிச்சு விட்டுட்டு இருக்காத. ஐயோ, ஏண்டி இப்படி பண்ற? நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேங்கிறல்ல. பாரு மா, இந்த எங்கேஜ்மெண்ட் நிக்கிறதுக்கு நீ உருப்படியா ஏதாச்சும் பண்ணியா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? நீ இப்போ ஏதோ பெருசா சாதனை பண்ண மாதிரி. மா, இந்த மாதிரி எதையாவது காட்டி நீயும் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன பண்ண போறேன் மா? சரி, ஓகே, இப்பவே வீட்டுக்கு போய் நான் அப்பாவோட கன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நானா இல்ல அந்த பிளாட்ஃபார்ம் அன்பரசியான்னு ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்லமா. ஏய் இருடி, இந்த எங்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்காது. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசு நினைச்சிட்டு இருக்கியா? அனன்யா, இதுக்கு மேல எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அட போமா. ஏய், நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குன்னு கூட உனக்கு தோணலையா? அனன்யா, உன் லைஃபுக்காக தாண்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எதை பத்தி யோசிக்காம போய் ஜாலியா இருடி, நான் பாத்துட்டேன். இப்படி ஏதாவது பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத, புரியுதா? இது வரைக்கும் அவளுக்கு ஆப்போசிட்டா பண்ண எல்லாமே சொதப்பன மாதிரி இதையும் நீ ஆஸ் யூஷுவல் சொதப்பதான் போற. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மொக்கைய ரீசன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்ப. அனன்யா, எல்லா நேரத்திலயும் தோத்து போறதுக்கு உங்க அம்மா ஒண்ணு பைத்தியக்காரி கிடையாது. இல்ல, நான் இப்படி எல்லாம் சொன்னா நீ நம்ப மாட்ட. சரிடி, உங்க அப்பா மேல சத்தியமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, இப்ப நம்புறியா? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிருக்கேன் அடி? என்னம்மா பண்ண போற? நான் சொல்ல போறது இல்ல,
நடக்கும்போது பாரு. இப்பயாச்சும் உன்னை நான் நம்பலாமா? நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ. இப்பவே போய் உங்க அப்பாவோட கன் எடுத்துட்டு வா. இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நானே அந்த அன்பரசிய அந்த கன்னால ஷூட் பண்ணி கொல்றேன். போதுமா? சரிமா, இந்த டைம் நான் உங்களை நம்புறேன். ஆனா பிளீஸ்மா, என்ன தயவு செஞ்சு ஏமாத்திராத. அனன்யா பிளீஸ், நாம நினைச்சதுதான் நடக்கும். கான்பிடண்டா இரு. இதோ பத்மா மேடம் ஃபேமிலியும் ஜானகி மேடம் ஃபேமிலியும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. சார், உங்க பேரனுக்கு நடக்கிற நிச்சயதார்த்தம் ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குங்களா? அப்பா மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு அப்பாவை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க பத்மா. இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதுவே உடம்பு சரியாயிடும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சார் விஸ்வா கல்யாணத்துல பழைய மாதிரி எழுந்து நடக்க போறாரு. வாய் முகூர்த்து பலிக்கட்டும். கஸ்து கஸ் கஸ் சார் ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். வந்தா வேற என்ன சம்பந்தி? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கப்பா. அன்பரசி, எங்க தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா தாத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உண்மையும் தெரிஞ்ச ஐயா பேச முடியாம தவிக்கிறாரு. என்னையா பண்றது? உண்மை தெரிஞ்ச நீங்க பேச முடியாம இருக்கீங்க. பேச முடிஞ்சனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. எல்லாம் என் விதி. சரி, நான் மாமாவை அப்படி உட்கார வைக்கிறேன். நீங்க ஸ்டேஜுக்கு போங்க. சார், உங்களை ரொம்ப நேரமா மைக்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க டான்ஸ் ஆடலாம். இந்த என்கேஜ்மென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அன்போ ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடணும் சார். ஐயோ, என்னாலலாம் ஆட முடியாது. எனக்காக அன்பரசி, இந்த டைம் எல்லாம் லைஃப்ல ரிபீட்டே ஆகாது. சோ ப்ளீஸ் அன்பரசி, விஸ்வா சார் ரெண்டு பேரும் வாங்க டான்ஸ் ஆடலாம். மாப்பிளையும் பொண்ணு ஆட ரெடி ஆயிட்டாங்க.
ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போற? வரேன், இரு. சும்மா சொல்ல கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சாரும் மேடமும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. வாவ், வாட் எ ரொமான்டிக் கப்பல். ஏய் முட்டை போண்டா, நானே வெறுப்புல இருக்கேன். என்ன இன்னும் வெறுப்பேத்தி பாத்துட்டு இருக்கியா? பாக்க சகிக்கலடி. மஞ்சு மேடம், நிச்சயத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அன்பரசி ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். டேய் விஸ்வா, என்கேஜ்மெண்ட்டே நடக்க போகுது, இன்னும் அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண முடியலையே உன்னால. மேரேஜே முடிஞ்சிடும், அப்பவும் நீ சொல்லாம தான் இருக்க போற. சிவகாமி, உனக்கு நானே போன் பண்ணலாம் இருந்தம்மா. என்னமாச்சு? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அப்பா, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. பிரமாதமான பிளான். நீ என் பொண்ணுங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிமா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். இப்ப அனன்யாவுக்கு சந்தோஷம் தானே? அப்பா, இப்பவும் அவளுக்கு என் மேல பாதி நம்பிக்கை தான் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் நிக்கும் போதுதான் அவ என்ன முழுசா நம்புவா. நாம அவளை அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. இப்ப இதை மட்டும் உடனே பண்ணணும்ப்பா. சரிமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். இத பாருங்கப்பா, டைம் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அதெல்லாம் கணக்கு சிதமா செய்யறமா, நீ கவலைப்படாத. சரிப்பா, வச்சிடுறேன். சரிப்பா. உங்க மருமகளை கூப்பிட்டு ஏத்த சொல்லுங்க. சரிங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுது. சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சுடலாம். கௌசல்யா, அத்தை குத்துவிளக்கு ஏத்தணும். வாமா. இதோ வரேன், ஒரு நிமிஷம். இதோ வந்துடுறேன்.